சார், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு வந்து ரிசர்ச் மேட்ச் பார்க்க போறோம். வணிக கடிதம் பார்ட் நம்பர் 102. கொஸ்டின் வந்து தமிழ்ல இருக்கு. பிகாஸ் தமிழ் ஸ்டூடெண்ட் ஆர் ஆஸ்கிங், ஆக்சுவலி ஐ ஆம் ஒர்க்கிங் இன் தமிழ் மீடியம் ஸ்கூல். ஸோ அதனால வந்து கொஸ்டின் வந்து தமிழ் எழுதிட்டு யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு சுற்றுலா, அந்த சுற்றுலாவில் ஒரு பயணிக்கு 136 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் 100 கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 100 பயணிகள் வந்து அந்த டூரில் இருக்கணும். சப்போஸ் 101 இருந்தால் இதில் அந்த டூர் மேனேஜர் வந்து ஒரு சலுகை வந்து அந்த அறிவிக்கிறாங்க. எப்படி 100 இருந்தால் கண்டிப்பாக 136 ருபீஸ் சார்ஜ். 101 இருந்தால் 136 40 பைஸ் வந்து ருபீஸா மாதிரி பைநகர்னு போட்டுருது. இது வந்து ருபீஸ் 40 பைசா, அது ருபீஸா மாதிரி என்ன பைநகர். ஸோ 136 40 பைசா கழிச்சுட்டு கொடுக்கலாம். சப்போஸ் 102 இருந்தால் இங்கே 136 - 40 100 2, ஏன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வந்து 100 மேலே எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வரப்போ 80% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ அது சோஃபா. ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிக்கலாம், நீ பார்த்த ஜென்ரல் இக்குவேஷன் ஒவ்வொரு பயணியர்களும் கிடைக்கும் வருமானம் இல்லையா, இது எல்லாமே நம்ம அழுத்தலாம். இது என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக 100 பயணியாவது பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதிகப்படியான தொகை அந்த டூர் ப்ரோக்ராமுக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதிகம் அப்படிங்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் பண்ண முடியும். மேக்ஸிமம்ஸுக்கு நம்ம கண்டிஷன் தெரியும். இது வந்து வருமானம் வந்து 6x என்பது பயணிகளின் எண்ணிக்கை, எக்ஸ் என்பது பயணிகளின் எண்ணிக்கை. அப்போ நம்ம 6x கண்டுபிடிக்கிறது முதல்ல இந்த எக்ஸ் ஒவ்வொரு பயணிகளுக்கும் கிடைக்கும் அந்த வருமானம் வந்து நம்ம ஆர் அப்படின்னு இருக்கு. அப்போ 136 - 40 100 - 100 = 100. இதுதான் நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன், சமன்பாடு. இது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத இங்க எழுதிடுறேன். 100 பயணிகள்னா 136 ருபீஸ் கண்டிப்பாக கட்டியாகணும். சப்போஸ் இங்க 100 போட்டு போறேன், 100 - 100 0. அப்போ 0 இது சம்திங் கம்ப்ளீட்டாக 0. அப்போ அதே 136 ருபீஸை ஹி ஹேஸ் டு பே. சப்போஸ் இங்கே 101 போடுது. ஸோ 101 - 100 அப்போ 1 வருது. அப்போ 1 × 40 = 40 பைஸ். அப்போ 40 பைஸ் இதில் மைனஸ் பண்ணிட்டு அந்த பயணி வந்து அந்த டிக்கெட்டோட காசு கொடுக்குறாங்க. சப்போஸ் 102 பயணிகள் அப்படிங்கிறப்ப 2 எக்ஸ்ட்ரா. ஒவ்வொரு பயணியினுடைய 100 மேலே வரக்கூடிய ஒவ்வொரு பயணியினுடைய தலைக்கும் 40 பைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. 101 இருந்தால் 40 பைஸ், 102 இருந்தால் 80 பைஸ், 103 மீன்ஸ் 120 பைஸ். இந்த மாதிரி இதை விட்டுட்டா மாற்றி தான் என்ன பண்ணிக்கிறோம், பை ஹண்ட்ரட் போட்டு வி ஆர் ஃபார்மிங் திஸ் சீச்சுவேஷன். இன் ஜென்ரல் வி ஆர் ஃபார்மிங் திஸ் சீச்சுவேஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து நமக்கு ஒரு பயணி, ஒன் பேசஞ்சருடைய வருமானம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். ஓகேவா, அப்போ நம்ம மொத்த வருமானம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த வருமானம்னா டோட்டல் ரெவன்யூ. நமக்கு டோட்டல் ரெவன்யூ ஃபார்முலா என்ன தெரியும், 3x. இந்த இடத்துல நம்ம ப்ரீயரா என்ன இருக்கு, திஸ் இஸ் நத்திங் பட் 3. ஹி மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் 1 டிக்கெட். ஸோ 6x. ஸோ ஆர் தான் நம்ம என்னது, இதுதான் நம்ம ஆர் வச்சிருந்தோம். இதை வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக 100 பேசஞ்சர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டூர் ப்ரோக்ராமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதிகப்படியான ஒவ்வொன்றுக்கும் 40 பைஸ் வந்து வேர் கிவிங் டிஸ்கவுண்ட். தட்ஸ் ஆல் தி மேட்டர். ஈக்குவல் டு 2 கழிச்சுக்கலாம். இங்கே இருக்கிற 136 - 40 பை
hundred, yes, இந்த plus, hundred. Then, அதுக்கப்புறம் x. இது complete r, இங்க x. ஃபார்முல வந்து r, டோட்டல் லெவலுடைய ஃபார்முல வந்து r. இங்க x னு சொன்னா r னு சொல்லலாம். இந்த 1 by 6 உள்ள வந்துடும், சாரி x உள்ள வந்துடும். And then, இந்த minus 1 சிட்டியது என்ன பண்ணிக்கலாம், cancel பண்ணிக்கலாம், 2 by 5, yeah. So then, எழுதிக்கலாம், minus 2 by 5, yes. அதுக்கப்புறம் உள்ள வந்துடும். உள்ள வந்துடும் minus into minus, plus, yeah. So plus 2 by 5 into 100, yeah. இந்த plus x அப்படி இருக்கு, இப்போ x வந்து உள்ள வந்துடுவா, 136x minus 2 by 5 x square, then plus minus minus plus ஆயிடுச்சு. இங்கே இங்கே வந்து 20, so 2 to 40, so 40x. Then 136 இந்த 40, so that 176x minus 2 by 5 x square அப்படின்றது இருக்கு. இதுதான் என்ன இருக்கு நமக்கு ரெவன்யூ, தட் இஸ் வருமானம், நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது, நமக்கு அதிகப்படியான வருமானம் அப்படிங்கிறப்போ மேக்சிமம் அப்படின்னு சொல்றாரு. மேக்சிமம் ஆர் மேக்சிமமா இருக்கணும்னா கண்டிப்பில் ஃபார் மேக்சிமம் அதிக வருமானம் அது கிடைக்கணும் அப்படின்னா டிஆர் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சு அது ஈக்குவல்ஸோ, தென் டி ஸ்கொயர் ஆர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஜீரோ நெகட்டிவாக வரணும். இந்த கண்டிஷன் வந்து தான் வந்து நமக்கு மேக்சிமம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆர் இல்லையா, ஸோ இதுக்கு டிஆர் பை டி டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிச்சு. So dr by dx equal to d by dx of 176x minus 2 by 5 d by dx of x square. So now you differentiate. Linear time ரொம்ப அதிகமாகுது. Equal to இதை differentiate பண்ணுறது x என்ன 1 ஆயிரும் இல்லையா, 1 minus 2 by 5 4 by 5 x 176 minus 4 by 5 x 176 minus 4 by 5 x 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 4 by 5
S equal to 176 into 5 by 4. This is the cancel panna. Here 4, so 2, 20. Therefore, I see the time you would get. Therefore, what is the D square R by D x square and the maximum of the problem. Now, this is the which one? This is dr by dx. This is differentiate panna. Differentiate panna pa d by dx of 176 minus 4 by 5 d by dx of yes, this is irrelevant, this is directly you can write. But the beginning state of the na irrelevant, is 0. Differentiate na constant 0 minus 4 by 5 into 1. So minus 4 by 5, this is less than 0. Therefore, d square r by dx square less than 0. So which implies, this is the 25 limit, maximum variance to the error. Therefore, MOC is pioneer. Pioneering for this. By pioneering in any case, MOC is any. And the two rounds are the same. Varmanam kidaikum. That is the same. Varmanam kidaikum. Maximum. Being report, number. In the rent condition here, number satisfy panna. That is for maximum revenue, number of
பேசஞ்சர் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இஸ் 220 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ தேங்க்யூ.